வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்புதல் மகிழ்ச்சி அன்பர்களே முன்னாடி நம்ம பதிவில் பரிசில் பணம் எப்போதும் நிறைந்திருக்கிறதுக்கு ரெண்டு தாந்திரீக ஒரு அற்புதமான ரெண்டு சிம்பிளான விஷயத்தை பரிகார முறையை பார்த்தோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது பகுதி சரிங்களா இப்போது இதுவும் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெண்டு விஷயம் அன்பர்களே நல்லா நோட் பண்ணுங்கள் லெதர் அல்லாத பர்ஸ் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா முன்னாடியே அது மாதிரி லெதர் அல்லாத பர்ஸில் சிறிய அளவிலான ஒரு வெள்ளி நாணயம் எப்போதும் வைத்திருக்க சுக்கரனுடைய அருளால் பணவரத்து கொண்டே இருக்கும் முடிந்தால் ஒரு தாமரை மணியையும் வைத்திருக்கலாம் ஏற்கனவே கூறியபடி வாரம் ஒரு முறை சுத்தம் செய்வது ரொம்பவும் முக்கியம் சரிங்களா என்னென்ன வைக்கணும் பர்ஸில் சின்னதாக ஒரே ஒரு தாமரை மணி வச்சுக்கோங்க இன்னொன்று ஒரு வெள்ளி நாணயம் வச்சிருங்க சரிங்களா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது உங்களுக்கு அப்படி ஒரு தன ஆக்கர்ஷா சக்தி அது கொடுக்கும் இந்த ரெண்டு விஷயங்களும் உங்கள் பரிசுல இருந்துச்சு தான் ஸோ இதை மறக்காமல் செய்யுங்க அடுத்தது காலை பதினோரு மணிக்குள்ளே ஓகேங்களா காலை பதினோரு மணிக்குள்ளே விநாயகர் வீட்டில் இருக்கும் அரச மரத்தை விநாயகர் அரச மரத்தாட்டில் விநாயகர் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல ஆறு முறை சுற்றி ஓகே ஆறு முறை சுற்றி கீழே கிடைக்கும் இளம் அரச இலை ஒன்றை எடுத்து வைந்து அதில் ஸ்ரீம் என சிகப்பு சந்தனம் கொண்டு எழுதி ஓகேங்களா தாய் தந்தையரிடம் கொடுத்து அவர்களை நமஸ்கரித்து இலையை திரும்ப பெற்றுக்கொண்டு கொண்டு பரிசு வைக்கவும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி வாருங்கள் ஓகேங்களா ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் பதினோரு மணிக்குள்ளே த ஒரு காலையில் வேலையில் அரச மர்த்தரி விநாயகரை போயிட்டு ஆறு முறை சுற்றணுங்க சுற்றிட்டு ஆறாவது முறை சுற்றி வந்து நின்றுட்டப்பறம் அங்கே கீழே கிடக்கிற வில்வே இலையில் ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு இலசான ஒரு இலையை ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஸ்ட்ரீம்னு சிகப்பு சந்தனம் கொண்டு எழுதுங்க எழுதிட்டு அந்த இலையத்தில் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவங்கள நம் வணங்கிட்டு அந்த இலையை திரும்ப வாங்கி பரிசலில் வச்சுக்கோங்க பத்து நாட்களுக்கு ஒருவரை கண்டிப்பாக இதை மாற்றிக்கிட்டே வாங்க இப்போ இதில் ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கில்லை என்னென்னா இப்போது பெற்றோர்கிட்ட வாங்கும் போது பெற்றோர்கள் ஒரு ஒருவர் மட்டும்தான் இருப்பாங்க இருப்பாங்க இல்லையா அவர்களிடமும் மேற்கண்ட முறையை செய்யலாம் இருவரும் இல்லாதவர்கள் ஏதேனும் வயதில் மூத்தவர்களிடம் நமஸ்கரித்து வாங்கி கொள்ளலாம் சரிங்களா இப்படி பண்ணுங்கள் ஏன்னா அந்த சந்தேகங்கள் கண்டிப்பாக அன்பர்களுக்கு வரும் அதுக்காக தான் இந்த விளக்கத்தை இப்பவே சொல்கிறேன் ஏன்னா பெற்றோர்கள் இருந்தால் அவங்ககிட்ட கொடுத்து வாங்க இல்லாதவங்க ஏதாச்சும் ஒரு பெரியவங்க வயசானவங்க கிட்டே கொடுத்துட்டு அவங்கள நமஸ்கரித்து வாங்கிக்கோங்க சரிங்களா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகார பண்புகள் இரு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது தினசரி இப்போ மூன்றாவது ஒரு குறிப்போ இப்போவே இந்த பகுதியிலே சொல்லிடுறேன் இதுக்காக தனி ஒரு வீடியோ போடாமல் இதுலேயே சொல்லிடுறேன் உங்களுக்காக சரிங்களா தினசரி குளித்து முடித்து வெளியே கிளம்பும் முன் உங்கள் பர்சினை இடது கையில் வைத்து அதை வலது கையினால் மூடியவாறு ஏகம் அநேகம் என்னுள்ளே இறங்கட்டும் என்கிற வசிய மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை கூறி வரவும் பிரபஞ்சத்தில் தனக்கு தேவையானதை ஈர்க்கும் சக்தி கொண்ட இந்த மந்திர வார்த்தை இது தாய்மார்கள் மற்றும் வீட்டிலேயே இருப்பவர்கள் குளித்ததும் கூறி வரலாம் மந்திரத்தை இன்னொரு தடவை சொல்கிறான் நண்பர்களே நோட் பண்ணிக்கோங்க மூணு தடவை இப்போ நான் மந்திரத்தை சொல்ல போகிறேன் தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது ஏகம் அநேகம் என்னுள்ளே இறங்கட்டும் ஏகம் அநேகம் எண்ணுள்ளே இறங்கட்டும் ஏகம் அநேகம் என்னுள்ளே இறங்கட்டும் இவனுதான் மந்திர வார்த்தை முப்பத்தி மூன்று முறை கூறிவாங்க சரிங்களா எப்படி ஞாபகம் ஒன்று நினைக்கிறேன் குளிச்சு முடிச்சிட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி பர்சனை இடது கையில் வச்சுட்டு வலது கையினால் நீங்கள் மூடுறோம் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை எடுத்து அதை மூடிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு சரிங்களா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் புதுசான விஷயம் எல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயம் பரிகார விஷயம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒர்க் ஷாப் வெல்த்து மணி மணி அட்ராக்ஷன்ற சிடி இது டிவிடி அது இதுன்னு காசு கொடுத்து வாங்கி செலவு பண்ணுறதை விட இது அங்கேருந்து கலெக்ட் பண்ண சில விஷயங்களை தான் உங்களுக்கு தொகுத்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் இதை யூஸ் பண்ணி பிரயோகித்து உங்கள் வாழ்க்கையை வளம்புடன் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பழிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கும் நன்மைகள் வந்து சேரும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நேர்கள் மறக்காமல் பெல் பட்டனை சப்ஸ்க்ரை நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும் சரிங்களா நன்றி என்பர்களே அடுத்த பதிவில் வேறொரு தாந்திரிக பரிகார விஷயத்தோடு உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்